Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. அண்மைச்செய்தியை பார்க்கிறோம். ஆளுநர் உரைக்கு வருத்தமும் நன்றியும் பதிவு செய்ய கோரி அறிவிப்பு வரப்பெற்றுள்ளதாக எம்எல்ஏக்களுக்கு சட்டப்பேரவை செயலர் கடிதம் அனுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், என்ன தகவல்? நேற்றைய முன்தினம், அதாவது ஜனவரி 9ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. அன்று நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாகவே பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஆளுநர் உரையின் போது பல்வேறு பத்திகளை அவர் பகுதிகளை இணைத்தும் விடுத்தும் ஆளுநர் பேசியதாக அன்றைய தினமே ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்மானம் என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சரால் கொண்டுவரப்பட்ட அந்த விதியின் 17 என்பது தளர்த்தப்பட்ட அந்த தீர்மானம் என்பது கொண்டுவரப்பட்ட அன்றைய தினமே நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து ஒரு கடிதம் என்பது தற்போது அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் ஆளுநர் அவர்களுக்கு கீழ்காணும் நன்றி உரை அளிக்கப்பெற வேண்டும் என்று அந்த தலைப்பிட்டு தமிழ்நாடு அரசால் அனுப்பப்பட்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் இசைவளிக்கப்பட்டு பேரவைக்கு வழங்கப்பட்ட உரையில் சில பகுதிகளை இணைத்தும் விடுத்தும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரையாற்றியமைக்கு இப்பேரவை தனது வருத்தத்தை பதிவு செய்து கொள்வதாக தற்போது அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேரவையின் மாண்பினை போட்டிடும் வகையிலும் 2023ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 9ஆம் நாள் அன்று பேரவையில் பதிவு செய்யப்பட்ட ஆளுநர் அவர்களின் பேருடைக்கு இப்பேரவை உறுப்பினர்கள் நன்றி உடையவர்கள் ஆவார்கள் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த கடிதத்துல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பப்பட்டது. இது முதல் முறை தமிழக சட்டப்பேரவை வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு கடிதம் என்பது எம்எல்ஏக்களுக்கு அனுப்பப்படுவது என்பது முதல் முறை. ஏனென்றால் ஆளுநர் உரைய முழுமையாக நீக்கி, அதாவது அவை குறிப்பிலிருந்து நீக்கி அந்த தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில அந்த, அதாவது இன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு அதன் மீது தான் விவாதம் தொடங்கப்படும். அதனால இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடிதத்தை வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் வந்து அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கடிதத்துல, அதாவது தமிழக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலாக இந்த பேரவை தனது வருத்தத்தை பதிவு செய்து கொள்வதாக தற்போது இந்த கடிதத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அவருடைய பேரவைக்கு இந்த பேரவை உறுப்பினர்கள் நன்றி உடையவர்கள் ஆவார்கள் என்ற விஷயத்தையும் தற்போது இந்த கடிதத்தின் மூலமாக சட்டப்பேரவை செயலகம் வந்து குறிப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. பேரவை குறிப்புல இடம்பெற வேண்டிய அந்த உரை, அது தமிழக அரசால் தயார் செய்யப்பட்ட உரையாகத்தான் இருக்க வேண்டும். ஆளுநர் விடுத்தது, ஆளுநர் சேர்த்தது எல்லாம் அதுல சேர்க்க கூடாது, பேரவை குறிப்புகளை இடம்பெற கூடாது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது கூறியிருந்தார். இப்ப அதனுடைய நிலை என்ன? அதாவது அவை குறிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அன்று முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையிலேயே ஆளுநருடைய உரை என்பது, அதாவது ஆளுநர் வாசித்த உரை என்பது முழுமையாக நீக்கப்பட்டு விட்டது. அதற்கு பதிலாக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரையுடைய நகல் என்பது முழுமையாக அவை குறிப்பில் வந்து ஏற்றப்படும். அதாவது சபாநாயகர் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்ததும் அதே போல சட்டப்பேரவை உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரையுடைய நகல் என்பது முழுமையாக சட்டப்பேரவையின் அவை குறிப்பில் ஏற்றப்படும். முதலமைச்சர் அந்த விதியின் 17 தளர்த்தி அந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாரு. அது அப்படியே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதனால ஆளுநர் உரை நிகழ்த்தி, அதாவது அவரை வந்து சேர்த்து பேசுனதாகட்டும் விடுபட்டு பேசுனதாகட்டும் எதுவுமே வந்துட்டு அவைக்குறிப்புல ஏற்றப்படல. அந்த அடிப்படையில தான் என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த உரை, அதாவது இந்த பத்திரிகையாளர் கொடுக்கப்பட்டதாகட்டும் பேரவை உறுப்பினர்கள் கொடுக்கப்பட்டதாகட்டும் என்ன அதுல இருந்ததோ அதை அப்படியே அவைக்குறிப்புல வந்து வச்சிருக்காங்க. அதனால வழக்கமா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தான் வழக்கமா வந்து பேரவையில் நடக்கும். ஆனால் இந்த முறை வந்து ஆளுநர் உரையே வந்து முழுமையா நீக்கப்பட்டிருக்கனால தற்போது இந்த கடிதத்தின் மூலமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இதை தெரியப்படுத்திருக்காங்கன்றதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஆளுநர் அவர்கள் உரையாற்றமைக்கு பேரவை பல்வேறு பகுதிகளை இணைத்தும் விடுத்தும் ஆளுநர் அவர்கள் உரையாற்றமைக்கு பேரவை தனது வருத்தத்தை பதிவு செய்து கொள்வதாக தற்போது தெரிவிக்கப்படுது. இதன் முதல் முறையாக தற்போது இந்த கடிதம் என்பது தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் இது போன்ற ஒரு கடிதம் என்பது உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஆளுநரின் உரைக்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள், ஒருபுறம் வருத்தமும் தெரிவித்திருக்கிறார்கள். புதிதுதான். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின். ஸ்டீட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செயின்லெஸ் பைசைக்கிள்ஸ். நோ செயின், நோ பெயின் அண்ட் நோ ஸ்டெயின். இட்ஸ் ஆல் கெயின்.